إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் இறை அருள் பொங்கும் மாதமான ரமலான் மாதத்தில் நாம் எல்லாம் இறைவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் குர்ஆன் சம்பந்தப்பட்ட மனிதர்களின் தொடர்பு என்ன என்பதை பார்த்தோம். இன்றைய தினம் மனிதர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிற இந்த இறை வேதம் மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் அறிவுரைகளாக சொல்கிறது என்ற செய்தியினை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ்வுடைய இந்த திருமறை என்பது பல்வேறு இடங்களில் நாம் அல்லாஹ்வுடைய வசனங்களில் படித்திருப்போம். ஹுதல்லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கிறது என்ற வசனங்கள் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படி மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் யூனுஸ், குர்ஆனுடைய 10வது சூராவின் 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து அறிவுரையாக வந்துள்ளது. எந்த மாதிரியான அறிவுரை என்றால், வஷிஃபாவுல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளுக்கு அருமருந்தாக, வஹுதம் நேர்வழியாகவும், வரஹ்மத்துல் லில் முஃமினீன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இது அருளாகவும் நேர்வழியாகவும் உள்ளது. அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு அருளிய நோக்கத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் இந்த திருமறை குர்ஆன் வாசிக்கிற பொழுது, இந்த குர்ஆனை படிக்கிற பொழுது பொருளோடு, அவன் இஸ்லாத்திற்கு எதிராக எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும், இஸ்லாத்திற்கு எதிரான கோட்பாடு கொள்கையில் இருந்தாலும், எது நேரான கொள்கை, எது இறைவனிடமிருந்து அருளப்பட்ட கொள்கை என்பதை அவனை தெளிவுபடுத்தக்கூடியதாக இது இருக்கிறது. அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிரான பல கருத்துக்களை அவனுடைய உள்ளத்தில் அது எடுத்து வீசுகிறது என்று அல்லாஹ் இதில் குறிப்பிடுகின்றான். எப்படி ஒரு நோயாளி மருத்துவரிடம் சென்று தனக்கு ஏற்பட்டிருக்கிற நோய்களை குறித்து மருந்துகளை உள்வாங்கி அதை சாப்பிடுகிறாரோ, அது மாதிரி இஸ்லாத்தினை தெரியாத அல்லது பேரளவில் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் இந்த குர்ஆனை படிக்கிற பொழுது இறைவன் அவனுக்கு ஏராளமான அறிவுரைகளை இதில் வைத்திருக்கிறான். அவனுடைய உள்ளத்திற்கு ஒரு நோய் நிவாரணமாகவும் இந்த குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இத்தகைய திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த உலகத்திற்கு இறைவன் தந்திருக்கிறான். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து இந்த சமுதாயத்திற்கு தூதராக அனுப்ப வேண்டும் என்றால்,
இதற்கு முன் ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள், அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, அந்த மக்களுக்கு சரியான மார்க்கத்தினை எடுத்துரைப்பதற்காக வேண்டி இறைவன் அனுப்பினான். அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் இந்த வேதத்தை கொடுக்கிறான். வேதத்தை கொடுத்து அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரன் வநதீரா, நபியே, சத்தியத்தோடும் எச்சரிக்கை செய்வதற்காகவும் நற்செய்தி செய்வதற்காகவும் உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹ் வெறுமனே இந்த குர்ஆனை கொடுத்து நீங்க படித்துக் கொள்ளுங்கள், வாசித்துக் கொள்ளுங்கள், இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்க என்று சொல்லவில்லை. அதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி, எது நேரான மார்க்கம், எது சத்தியம், எது அசத்தியம், எதை குறித்து இறைவன் எச்சரிக்கிறானோ இந்த மனித சமுதாயத்திற்கு, அந்த எச்சரிக்கைகளை உள்வாங்கி அதிலிருந்து விடுபட்டவனாக, எதையெல்லாம் நற்செய்தியாக இறைவன் நமக்கு இந்த திருமறையில் தந்திருக்கிறானோ அத்தகைய நற்செய்திகளை நோக்கி செய்யக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வேதத்தை அருளியிருக்கிறான். அவர்கள் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்துவதற்காக அனுப்பி வைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட இந்த திருமறை குர்ஆன், ஒரு தாய் தன்னுடைய பெற்ற மகனை எப்படி சரியான வழிகாட்டுகிறதும், எது நல்லது கெட்டது என்ற அறிவுரைகளை கலந்த பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் உட்பட அவனுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ எது தேவையில்லையோ ஒவ்வொன்றாக, அவனுடைய ஒவ்வொரு வயதிலும் அவன் வளருகிற காலத்தில் ஒரு தாய் அவனை கற்றுக் கொடுக்கிறதே, அது மாதிரி இந்த திருமறை குர்ஆன் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான அவன் செய்யக்கூடிய தீமைகளை விட்டு அகன்று விட வேண்டும், அது குறித்து ஏராளமான எச்சரிக்கைகள் இந்த திருமறை குர்ஆன் செய்கிறது. அது அந்த மனிதன் இன்னும் நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான நற்செய்திகளும் அவனுக்கு செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் முதன் விஷயமாக சூரத்து ஷுஹரா என்ற அத்தியாயத்தினுடைய 121வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நபியே, வஅன்தர் அஷீரதக்கல் அக்ரபி, உமது நெருங்கிய உறவினர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். எதை குறித்து எச்சரிக்கை? நாளை மறுமை ஒன்று இருக்கிறது. இறைவன் அங்கே நரகம் என்று ஒன்று தயார் செய்து வைத்திருக்கிறான். இந்த நரகம் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களை, இந்த இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இறைக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களில் யாரெல்லாம் மூழ்கி விடுகிறார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்யுங்கள். அதே அந்த மறுமையில் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது என்ற செய்தியும் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் முதல் செய்தியாக இந்த சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க, அறிவுரையாக சொல்லுங்க. நபிகள் நாயகம் இந்த அறிவுரைகள் எல்லாம் அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள். எந்த மாதிரியான அறிவுரை? சூரத்து தஹ்ரீம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸகும் வஅஹலீகும் நாரா, மனிதர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தினுடைய நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்து தேடிக்கொள்ளுங்கள். ஏன் பாதுகாப்பு தேடணும்? அந்த நரகத்தினுடைய எரிபொருட்களாக மனிதர்களும் கற்களும் தான் இருக்கிறார்கள். மனிதர்களை கொண்டு கற்களையும் கொண்டு இறைவன் அந்த நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறான். இது இறை மறுப்பாளர்களுக்காக வேண்டியே தயார் செய்யப்பட்ட நரகம், முஸ்லிம்களுக்கு அல்ல, இறைவனை ஏற்றுக்கொண்ட மோமின்களுக்கு அல்ல. எப்படி இறைவனை நம்பிக்கை கொண்டு தங்களை முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தியாக இறைவன் சொர்க்கத்தை தருகிறானோ, அதே இறைவன் தன்னை மறுக்கக்கூடியவர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்காக வேண்டி
இறைவன் தயார் செய்திருக்கிற அந்த நரகத்தை குறித்து எச்சரிக்கின்றான். இந்த நரகம் மிக கொடுமையானது, பயங்கரமானது. இறைவனுடைய கட்டளைகள் அங்கே மீறப்பட மாட்டாது. இத்தகைய நரகத்திற்கு போவதற்கு முன்னால் இது குறித்த எச்சரிக்கை நீங்கள் மக்களிடத்தில் செய்யுங்கள். உலகத்தில் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு ஆபத்தை நோக்கி நம்மை வருகிறதுனா கடற்கரை ஓரங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு செய்வாங்க. அதிகமான பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும், மழை பெய்யும் அல்லது புயல் வர மாதிரி இருக்கு, நீங்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்று விடுங்கள், அது மிக மோசமான காற்றாக இருக்கிறது, ஒரு நிமிடத்திற்கு ஒரு மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியதாக இருக்கிறது, கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நீங்கள் சென்று விடுங்கள். புயல் போகிற வரைக்கும் மயல் அந்த காற்று வீசுகின்ற அளவிற்கு, அதை குறைகின்ற அளவிற்கு நீங்கள் வராதீங்க என்ற தகவலை நமக்கு செய்வாங்க, அறிவுரை செய்வாங்க. அந்த மாதிரி நாம் அந்த மறுமையை நோக்கி பயணம் செய்வதற்கு முன்னால், அதற்கு முன்னால் இறைவன் நமக்கு தர இருக்கிற பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் அது அறிவுரையாக நமக்கு தருகிறான். இந்த உலகத்தில் உனக்கு வாழ்க்கை தந்திருக்கிறேன், என்னை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும் என்ற அறிவுரை உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோடு வேற யாரையும் எதனையும் இணை கற்பித்து விடாதே. அப்படி ஒரு கால் நீ இணை கற்பித்து விட்டீர் என்றால் நிரந்தர நரகத்தினுடைய குற்றவாளியாக, பாவியாக நீ ஆகிவிடுவாய் என்ற எச்சரிக்கை உனக்கு இருக்கிறது. இது மாதிரி இறைவன் மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் சுட்டி காட்டுகின்றான். மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, அந்த தவறில் இருந்து விடுபடுவதற்காக இது மாதிரியான எச்சரிக்கைகளை இறைவன் குறிப்பிடுகின்றான். எந்த அளவுக்கு என்றால் அந்த எச்சரிக்கை இறைவன் சொல்கிறான் என்றால், இந்த அறிவுரை எல்லாம் இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் மனிதனுடைய நலனுக்காக வேண்டிதான். நாளை பின்ன புயல் வந்து வீசின பிறகு என் வீடு இழந்து போச்சு, என் சாமான் எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டது, என் சொத்து எல்லாம் போயிடு விட்டது, என் தோப்பு எல்லாம் அழிந்து போனது, எல்லாம் காசு பணம் அந்த புயல்ல சென்று விட்டது என்று புலம்புவதற்கு முன்னால் உங்களுக்கு எப்படி அவர்கள் அறிவுறுத்துகிறார்களோ அது மாதிரி இறைவன் சொல்கின்றான், இந்த உலக வாழ்க்கை மறுமைக்கு முன்னால் நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், இறைவன் அங்கே குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல சொல்கின்றான் சூரத்துல் இப்ராஹிம் குர்ஆனுடைய 14வது சூராவினுடைய 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வ அன்திரினாஸ், நபியே மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். எது குறித்து? யௌம யாதீஹுல் அதாப், வர இருக்கிற வேதனையை குறித்து மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையுங்கள். அந்த வேதனை வருகிறது என்றால் ஃபயகூலுல் லதீன வலமு, அந்த அநியாயக்காரன் அன்றைக்கு அவன் சொல்லக்கூடாது எந்த மாதிரியான வார்த்தை, ரப்பனா அக்ரினா இலா அஜலின் கரீப், இறைவா எனக்கு ஒரு சின்னஞ்சிறிய வாய்ப்பை நீ தா என்று அந்த அநியாயக்காரன் சொல்லிவிடக்கூடாது. எது மாதிரி அறிவுரையை இறைவன் சொல்ல சொல்கிறான் என்றால், இங்கே புலம்புவதை விட, இங்கே தன்னை திருத்திக் கொள்வதை விட, இதில் தவறிவிட்டவன் நாளை மறுமையில் ஏட்ட வந்து நான் அவனை தண்டிக்கும் பொழுது அவன் செய்த பாவங்களுக்கு, குற்றங்களுக்காக வேண்டி நான் அவனை நரகத்தில் போடுகிற பொழுது என் கிட்ட வந்து அவன் கதறக்கூடாது. ரப்பனா அக்ரினா இலா அஜலின் கரீம், ஒரு சின்னஞ்சிறிய அவகாசத்தை தான். எதற்காக மனிதன் கேட்கிறான் என்றால், உன்னுடைய அழைப்பை நான் ஏற்றுக் கொள்வதற்கும், உன்னுடைய தூதர்மார் நபிமார்களை நான் பின்பற்றுவதற்கும் கட்டுப்படுவதற்கும் எனக்கு மீண்டும் ஒரு சின்னஞ்சிறிய வாய்ப்பை தா என்று அவர்கள் கேட்பார்கள். அது அங்கே வந்து அவர்கள் கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி, வர இருக்கிற வேதனை குறித்து இந்த உலகத்தில் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள், இது மாதிரியான தவறுகள் நீங்கள் செய்கிற பொழுது, இறைவனுக்கு மாறு செய்கிற பொழுது, பாவியாக நீங்கள் இருக்கிற பொழுது,
இறைவனுடைய வேதனையிலிருந்து நீங்கள் ஒரு காலம் தப்பித்துவிட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பல எச்சரிக்கைகள் இந்த சமுதாயத்திற்கு செய்தார்கள். அந்த அறிவுரைகளை குறித்து இறைவன் இந்த உலகத்தில் தந்ததற்கு ஒரு காரணம் என்னவென்றால், நாளைக்கு வந்து இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தால், எனக்கு ஒரு நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு தூதரை நீ அனுப்பியிருந்தால், ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபிமாரை எனக்கு அனுப்பியிருந்தால், நான் பின்பற்றி இருப்பேனே, நான் கட்டுப்பட்டு இருப்பேனே, நான் என்னுடைய வாழ்க்கை ஒழுங்குபடுத்தி இருப்பேனே, சீர்படுத்தி இருப்பேனே என்று நீ கதறக்கூடாது, பேசக்கூடாது, வாய்ப்பினை கேட்கக்கூடாது என்பதற்காக எத்தனை எத்தனை அவகாசம், 60-70 ஆண்டு காலம் அவகாசத்தை இறைவன் தந்திருக்கிறான். மனிதன் திருந்துவானா? திருந்துவானா? இன்றைக்கோ, நாளைக்கோ, நேற்றைக்கோ, எப்போ திருந்துவான்? 70 வயது காலம் அவன் வாழ்க்கை கழித்து வீணடித்தவனாக மீண்டும் இறைவனிடத்தில் ஒரு வாய்ப்பு கேட்கிறான். இறைவா, நான் நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று கேட்கிற பொழுது இறைவன் சொல்றான், ஒருபோதும் தர முடியாது, நீ சொல்லக்கூடியதெல்லாம் வெறுமன வார்த்தைகள் தான். யோசித்து பாருங்க, இன்றைக்கு நமக்கு இறைவன் தந்திருக்கிற ஆக சிறந்த ஒரு வாழ்க்கை, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், நன்மைகள் செய்வதற்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, இறைவனை தொழுவதற்கு இறைவன் நமக்கு நேரங்களை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இன்றைக்கு இறைவனை வணங்குவதை விட்டு நாம் வெகு தொலைவில் இருக்கிறோம். தொழுகை என்றால் அதை அலட்சியம் செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இன்றைக்கு நம்ம இருக்கிறது. இப்படி நாம் இந்த உலகத்தினுடைய வாய்ப்புகளை தவறி விடுகிற பொழுது, இறைவன் தந்திருக்கிற அந்த வணக்கங்களை வீணடிக்கிற பொழுது, நீங்கள் வீணடித்து இறைவனிடத்தில் குற்றவாளியாக நிற்கிற பொழுது இறைவன் சொல்வான், இறைவன்கிட்ட நீங்கள் எவ்வளவுதான் கேட்டாலும் சரி, ஹத்தா இலாஜா அஹதஹுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருகிற பொழுது, லஅல்லி அஅமலு ஸாலிஹன், நான் நல்ல அமல்களை செய்வதற்கு எனக்கு மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பிவை என்று நீங்கள் கதறினாலும் சரி, இறைவன் ஒரு வாய்ப்பை தரமாட்டான். இது ஒரு வழிபாதை. உசுறு போய்விட்டது என்றால், இறைவன் நம்மளுடைய உயிரை கைப்பற்றி விட்டான் என்றால், நீங்கள் எவ்வளவுதான் இறைவனிடத்தில் மன்றாடினாலும் கதறினாலும் இறைவன் மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்ப மாட்டான். யோசித்து பாருங்க, இது மாதிரியான குர்ஆனுடைய எச்சரிக்கைகள் மனிதர்களுடைய நலனுக்காகத்தான் இறைவன் செய்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் இறைவன் சூரத்துல் முனாஃபிக்குன்ல இறைவன் செய்கிறான், உலகத்திலே மனிதர்களுடைய செயல்பாடுகளை வைத்துதான் இறைவன் விசாரணை வைப்பான். அது மாதிரியான ஒரு சம்பவத்தை சூரத்துல் முனாஃபிக்குன் இறைவன் குறிப்பிடுகின்றான். வான்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இறைவன் என்ன சொல்றான், பொருளாதாரத்தை இறைவன் வழங்கி இருக்கிறானே, அந்த பொருளாதாரத்தை வழங்கிய இறைவன் குறிப்பிடுகின்றான், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் இறைவன் உங்களுக்கு வழங்கிய செல்வங்களை இறைவனுடைய வழியில் நீங்கள் செலவு செய்து விடுங்கள். அத்தகைய பொருளாதாரத்தை, தானம் தர்மங்களை தனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் யாரெல்லாம் செய்யவில்லையோ அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிற பொழுது அந்த மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், இறைவன் அவர்களுடைய உயிர் கைப்பற்றுகிற பொழுது அந்த பாவிகள் சொல்வார்கள், லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா ஒரு சின்னஞ்சிறிய அவகாசம், தானம் தர்மங்களை செய்து நல்லவர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுவதற்கு ஒரு சின்னஞ்சிறிய வாய்ப்பை எனக்கு தான் இறைவன் சொல்கின்றான். அங்கேயும் இறைவன் மறுக்கிறான். யோசித்து பாருங்க, அவன் நன்மை செய்வதற்கு இறைவன்கிட்ட கேட்கிறான், தொழணும், நோன்பு வைக்கணும், எல்லா நன்மைகளை குறித்து இறைவன்கிட்ட அவன் வாய்ப்புகள் கேட்கிற பொழுது இறைவன் அவனுடைய வாய்ப்பை அங்கே மறுக்கிறான். முடியாது, எவ்வளவு ஒரு சேதாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இதுதான் உனக்கு வறுமையில் வர இருக்கிறது, இது குறித்து இறைவன் கேட்பான், விசாரிப்பான், உனக்கு விசாரணை இருக்கிறது என்று பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் கலந்த
ஒரு புத்தகமாக ஒரு வேதமாக இறைவன் மனித சமுதாயத்திற்கு அருள் இருக்கிறான் என்றால், இன்றைக்கு அத்தனை எச்சரிக்கைகளும் கண்டும் காணாத ஒரு நிலை இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இறைவன் கொடுத்த இந்த அறிவுரைகள் எல்லாம், இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வதற்காகத்தான். இந்த ரம்ஜான் கூட எதற்குங்க? நோன்பை இறைவன் தந்திருக்கிறான். நோன்பை குறித்து காரணத்தை இறைவன் குறிப்பிடுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்வதற்காக வேண்டி, இரையற்றவாதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி. உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் மீது எப்படி நோன்பு என்ற வணக்கத்தை நான் கடமையாக்கினேனோ அது மாதிரி உங்கள் மீது கடமையாக்கிருக்கிறேன். நீங்கள் இரையற்றவாதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்றைக்கு 17 நோன்பு கடந்து விட்டது நம்மை விட்டு. இந்த நோன்பு நம்மை எப்படி பண்படுத்தி அதை யோசித்து பாருங்க. நோன்பு ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் எத்தனை எத்தனை திட்டங்கள் தீட்டி இருந்தோம் இந்த ரம்ஜான் மாதத்தை குறித்து. ரம்ஜான் மாதம் வருகிறது, நான் குர்ஆனை ஓத வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ரம்ஜான் மாதம் வருகிறது, என்னுடைய தொழுகை நான் சீர்படுத்த வேண்டும். ரம்ஜான் மாதம் வருகிறது, நான் புறங்களை பேசவிடக் கூடாது, உண்மைகளை பேச வேண்டும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, திருடக்கூடாது. இப்படி தன்னையே தன் கிட்ட இருந்த பல்வேறு விதமான தீய பண்புகளை மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரம்ஜானை தேர்வு செய்த நாம் இந்த ரம்ஜான் நம்மை பண்படுத்தியதா? ஒவ்வொருவரும் தங்களை பற்றிய சுய பரிசோதனை செய்யணும். நோன்பு கடந்து போயிட்டே இருக்கு. நான் தீட்டிய திட்டங்களில் ஏதாவது ஒன்றை நான் நிறைவு செய்திருக்கிறேனா? என் தொழுகை சரியான பேணுதலோடு நான் 5 நேர தொழுகை தொழுகிறேனா? குர்ஆனுடைய தொடர்பு என்கிட்ட எப்படி இருக்கிறது? என் பேச்சு எப்படி இருக்கிறது? என் வியாபாரம், என் கொடுக்கல் வாங்கல் எப்படி நான் அமைத்திருக்கிறேன்? ஏன் என்று சொன்னால், இறைவன் இது குறித்தும் நம்மை எச்சரிக்கிறான். சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தில் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் பயப்பட வேண்டும் என்றால் இறைவன் காரணத்தை குறிப்பிடுகின்றான். நாளை மறுமை என்ற உலகத்தை நோக்கி போக இருக்கிறீர்கள். அந்த மறுமைக்காக வேண்டி நீங்கள் உங்களுக்காக முற்படுத்தியது என்ன என்பதை திரும்பி பாருங்கள். ஒவ்வொருவரும் உங்களுடைய நிலைகளை திரும்பி பாருங்கள். நாளை மறுமை என்ற பயணத்திற்காக வேண்டி என்னிடத்தில் என்ன தயாரிப்பு இருக்கிறது? என்ன நன்மைகள் நான் சேமித்து வைத்திருக்கிறேன்? என்ன நன்மைகள் நான் செய்திருக்கிறேன்? அதற்குரிய தயாரிப்புகளை முயற்சிகளும் என்கிட்ட என்ன இருக்கிறது? இறைவன் அழகான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். வல் தந்துரு நப்சும், உங்களை நீங்கள் திரும்பி பாருங்கள். மா கத்தமத் லிகத், நாளை மறுமை என்ற அந்த பயணத்திற்காக வேண்டி, மறுமை என்ற நாளைக்காக வேண்டி உங்களுடைய தயாரிப்புகள் என்ன? நன்மை இருக்கிறதா? தொழுகைக்கு உண்டான கூலிகள் நம்மகிட்ட இருக்கா? நோன்பு வைத்ததற்கு உண்டான நன்மைகள் இருக்கா? குர்ஆனை ஓதியதனுடைய நன்மைகள் இருக்கா? நல்ல பேச்சுகள் பேசியதனுடைய நன்மைகள் இருக்கா? தான தர்மங்கள் செய்த அந்த நன்மைகள் இருக்கா? எதை நாம் சேமித்து வைத்திருக்கிறோம்? உலகத்தினுடைய பயணத்திற்காக வேண்டி, 1 மணி நேரம், 2 மணி நேரம் பயணத்திற்காக வேண்டி அத்தனை தயாரிப்புகளும் சரிவர செய்யக்கூடிய நாம் என்றென்றும் அழியாத, யாரும் உதவி செய்ய முடியாத, தன்னிலை ஒருவன் தனி மனிதனாக இறைவனிடத்தில் அத்தனை விசாரணைக்கும் முன் நிற்க வேண்டிய ஒரு நாள், அந்த பயணத்தை குறித்து உங்களுடைய நிலை என்ன என்று இறைவன் திரும்பி பார்க்க சொல்கிறான். சுய பரிசோதனை செய்து கொள்ள சொல்கிறான் என்றால், இதில் நாம் அலட்சியம் காட்டுகிறோம் என்றால், கண்டும் காணாமல் நாம் இருக்கிறோம் என்றால், இறைவன் செய்யக்கூடிய அத்தனை எச்சரிக்கைகளும் நம்மை நோக்கி நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு நல்வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.